ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பு தண்ணியிலேருந்து எப்படி கரண்ட் தயாரிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, ஜிங்க் பிளேட் தேவை. ஜிங்க் பிளேட் வந்து எப்படி எடுக்கிறதுன்றத இந்த வீடியோவிலே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் நெயில் தேவைப்படும். ஆட்வாஸ் கடையில், எல்லா ஆட்வாஸ் கடையிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா காங்கிரீட் நெயில்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைனா ஸ்டீல் ஆணின்னு கேளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு, 12 கேஜி இல்லைனா 8 கேஜி காப்பர் ராடு எடுத்துங்க. இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஆட்வர்ஸ்லேயே கிடைக்கும். நான் வந்து 12 கேஜி காப்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காப்பர் ஒயரை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒயர் வந்து இந்த மாதிரி தின்னாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துங்க. கல் உப்பு வந்து 100-150 கிராம் எடுத்துங்க. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு இந்த டம்ளர் எடுத்துக்கங்க, 6 டம்ளர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு 5 mm மல்டி கலர் எல்இடி பல்ப் ஒன்று எடுத்துங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 600 ml வாட்டர் எடுத்துங்க. இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் தான். நெக்ஸ்ட்டு ஜிங்க் வந்து எப்படி எடுக்கிறதுன்றத சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பேட்டரிஸ் எதுனா இருந்ததுன்னா அதை இந்த போல் அதோட கவர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள லேயர் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஜிங்க். இந்த ஜிங்கை வந்து அழகாக நம்ம வெளியே எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்றத இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேயர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பியூர் ஜிங்க்கு. அந்த உள்ளே இருக்கிற கார்பன்லாம் எடுத்துட்டு நம்ம அழகாக அதை கட் பண்ணி எடுக்கணும். இந்த கார்பன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வெளியே டேமேஜ் ஆகாத மாதிரி அழகாக எடுங்க. பாருங்க, இந்த மாதிரி சிசர் வச்சு அழகாக அதை சென்டராக கட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட் மாதிரி அதை எடுத்துருக்கோம். இந்த மேலே இருக்கிற கறியெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஷீட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஜிங்க் எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக அந்த ஜிங்க் பிளேட்ஸை வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் மாதிரி கட் பண்ணணும். இது போல் கட் பண்ணிக்கங்க. இந்த பிளேட்ஸை ஒவ்வொன்றையும் வந்து அந்த காங்கிரீட் நெயிலில் வந்து நல்லா டைட்டாக சுற்றி விடுங்க. ஒரு காங்கிரீட் நெயிலுக்கு ஒரு பிளேட்டுன்ற விதம் எல்லா காங்கிரீட் நெயிலையும் இது போல் டைட்டாக மாட்டி விடுங்க. இப்போது இந்த ப்ராஜெக்டில் நம்ம 6 நெயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 6 காங்கிரீட் நெயிலில் வந்து இந்த ஜிங்க் பிளேட்டை வந்து சுற்றி விட்டுடலாம். வேணும்னா 2 எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிங்க, தேவைப்படும். இப்போது எல்லா ராட்லேயும் வந்து நெயிலையும் வந்து நான் இப்போது அந்த ஜிங்க் பிளேட்டை சுற்றி விட்றேன்.
எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ டைட்டாக சுற்றுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது, அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 8 காங்கிரீட் நெயிலையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பிளேட்ஸ்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டேன். இதே போல் காப்பர் ராடையும் வந்து கட் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ராடையும் அந்த ஜிங்க் காங்கிரீட் நெயிலையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு 6 பீஸ் தேவை. நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டும் கனெக்ட் பண்ணணும். ரெண்டு பீஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக நல்லா கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து காண்டாக்ட் நல்லாயிருக்கும். கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டு ஒயர் மட்டும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு சைடில் காப்பரையும் இன்னொரு ஒயரில் இன்னொரு சைடு ஜிங்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்து எம்டியாக விட்டுருங்க. இப்போது 6 டம்ளர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க. இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண ஒயரை வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஜிங்க்கும் ஒரு பக்கம் வந்து காப்பரும் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்கிற டம்ளரில் வந்து ஒரு காப்பர் கனெக்ட் பண்ணுறேன், இன்னொரு டம்ளரில் வந்து ஜிங்க்கை கனெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணணும். ஏற்கனவே இருந்த காப்பரையே வந்து காப்பர் கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் பாருங்கள், இப்போது ஜிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்போசிட்டில் வந்து காப்பர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜிங்க் இருக்கிறதுல வந்து காப்பரு, ஆப்போசிட்டில் வந்து ஜிங்க்கு. இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகும், கரண்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது எல்லா டம்ளர்லேயும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல, அந்த ரெண்டு ஒயர் தனியாக பண்ணாலும் அதில் வந்து இந்த மாதிரி பல்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பரில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணணும், பல்போட பாசிட்டிவ். ஜிங்க்கை வந்து பல்போட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இந்த டம்ளர்லேயும் அதே போல் தான், ஜிங்க் இருந்துன்னா ஆப்போசிட்டில் வந்து காப்பர் வைக்கணும், காப்பர் இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் ஜிங்க் வைக்கணும். இப்போது நம்ம எல்லாமே வந்து பொசிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இந்த நார்மல் வாட்டரில் நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த அந்த கல் உப்பை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை வந்து நல்லா கலக்கணும். ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷன் கரெக்டாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கலக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு அது ஓரமாக வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்த அந்த செட்டப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த சால்ட் வாட்டரை வந்து அதில் ஊற்றணும். ஒவ்வொரு டம்ளர்லேயும் 100 ml வந்து கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் ஊற்றுறேன். சால்ட்டு வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும், அதை பார்த்துக்குங்க. இப்போது ஃபைனல் டம்ளருக்கு நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், லைட் எரிய போகுது. பாருங்கள், லைட்டு க்ளோ ஆரம்பிச்சிச்சு. நல்லா பிரைட்டாகவே எரியுது. நம்ம வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி இப்போது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா தெரியுதா?
நீங்கள் இதை இருட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். இருங்க, உங்களுக்காக இருட்டில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா? கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த ப்ராஜெக்டை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராசஸை வந்து நீங்கள் தான் கற்றுக்கணும், அதையே நான் சொல்ல மாட்டேன். இது எப்படின்றத உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படி புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜிங்கையும் ஒரு காப்பரையும் வச்சு எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றத பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.